நண்பர்களே வணக்கம். ஞானம் அடையிறது தான் ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் சரி தான், ஆனால் இன்னொரு விதத்தில் அது சரியில்லை. ஏன்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைங்கிறது முக்தின்னு சொல்கிறத விடுதலை தான். ஞானங்கிறது ஒரு பாதை தான் அது. ஆனால் நம்ம சேர வேண்டிய இடம் வந்து முக்தி இல்லைன்னா விடுதலை. இப்போ ரொம்ப பேர் வந்து இந்த ஞானத்தையும் முக்தியும் இணைச்சி பேசி ஒரு மாதிரி தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. ஞானம்னு ஒரு நிலையே கிடையாது, முக்தின்னு தான் ஒரு நிலை இருக்குது. இப்போ நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வழியில் ஒரு இடத்துல வந்து ரோடு ரெண்டாக பிரிது, நமக்கு எந்த ரோட்டில் போகிறதுன்னு தெரியல. வடக்கு பக்கமாக ஒரு ரோடு போகுது, தெற்கு பக்கமாக ஒரு ரோடு போகுது. இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம வழியில் ஒருத்தரை கேட்குறோம். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வடக்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு தகவல் தான். அந்த தகவலை பயன்படுத்திட்டு நம்ம மெட்ராஸுக்கு போய் சேர்ந்துடுறோம். இந்த தகவல்ங்கிறது நம்ம அடைய வேண்டிய முடிவிடம் கிடையாது. அதை பயன்படுத்துறது மூலமாக நம்ம அடைய வேண்டிய முடிவிடத்தை நம்ம அடையிறோம். இந்த மாதிரி ஞானங்கிறது ஒரு தகவல் தான். இது ஒரு அறிவுபூர்வமான தகவல் தான். அந்த தகவலை பயன்படுத்துறது மூலம் நம்ம அடைய வேண்டிய முக்தி நிலையை அடையிறோம். இப்போ முக்தின்னு ஒரு நிலை இருக்குது, ஆனால் ஞானம்னு ஒரு நிலை கிடையாது அப்படின்னு நம்ம நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். வேண்டும்னா இப்போ வடக்க அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு ரோடுன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த வடக்க போகிற ரோட்டில் போனால் சென்னையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை போய் நம்ம ரோடுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அது ஒரு செய்தின்னு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ தகவலுங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான செய்தி தான், அது வந்து ஒரு அனுபவம் கிடையாது. நம்ம சரியான ரோட்டை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம பயணம் ரொம்ப எளிதாக இருக்கும், இல்லைனாக்க நம்ம பயணம் வந்து ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் இப்போ சென்னைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல் மூலம் சரியான ரோட்டில் நம்ம பயணம் நல்லா ஈஸியாக அமைஞ்சிடுது. இப்போ முக்திங்கிறது வந்து ஒரு உண்மையான நிலை, வந்து அது வந்து ஒரு உயிரோட்டமான நிலை. ஆனால் ஞானங்கிறது அது மாதிரி ஒரு நிலை இல்லை. அது ஜஸ்ட்டு திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி ஒரு தகவல் தான். அதாவது முக்தி அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் அது. சில வந்து முக்தி நிலைக்கு வந்து ஞானம்னு பெயரை போய் சொல்லிடுறாங்க. அதனால் இந்த ஞானத்தை கூட ஒரு அனுபவ நிலையை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஞானம் வேறு முக்தி வேறங்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் இருந்துடுறாங்க. இது மாதிரி நம்ம ஞானம் வேறு முக்தி வேறு அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டாலொழிய நம்ம ஞானத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது, அந்த முக்தியையும் அடைய முடியாது. இது மாதிரி ஞானத்தையும் முக்தியையும் பிரித்து பார்க்க தெரியாமல் ஒன்றாவே எடுத்து குழம்பிக் கொள்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் கூட இருக்குது. இப்போ இந்த வடக்க போகிற ரூட்டில் போனால் சென்னைக்கு போகலாம், ஆனால் தெற்க போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து ஞானம்னு கூட நம்ம சொன்னோம். இந்த தகவலை பயன்படுத்தி வடக்க பயணம் செஞ்சு நம்ம மெட்ராஸு கூட நம்ம அடையணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் ஞானங்கிற தகவலும் இருக்குதா? அந்த தகவலை பயன்படுத்தி முக்தியை அடையணுமா? நம்ம பயணம் செஞ்சு சென்னை அடைஞ்ச மாதிரி அடையிறது வேறு, ஆனால் முக்தியை அடையிறதுங்கிறது வேறு. நமக்கு தெரிஞ்ச செய்திகளும் உதாரணங்களும் சென்னைக்கு பயணம் செஞ்சு சென்னையை அடையிறதுக்கு தான் இருந்தது. ஆனால் இந்த முக்தியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அங்கே நடைமுறை உண்மை வந்து வேறு விதமாக இருக்குது. ஏன்னா முக்தியை அடையிறதுக்கு நம்ம எங்கேயும் பயணம் செய்ய தேவையில்லை, எந்த முயற்சியும் செய்ய தேவையே இல்லை. என்னடா புது குண்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், முக்திங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒன்று தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மனித வாழ்வோட இலக்கும் முக்தி தான், அதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் முக்திங்கிற நிலையை அடைய வேண்டியது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம இருக்கிற நிலையே முக்தி நிலை தான், நமது இயற்கை நிலையே முக்தி நிலை தான். இப்போ முக்தி நிலைனா என்ன? அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மனசோட கள்ளங்கபடமற்ற குழந்தைத்தன்மை, அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட் இருக்குது பார்த்திங்கள, அதுதான் முக்தி நிலை. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த முக்தி நிலைனா என்ன, அது வந்து நம்ம மனசோட கள்ளங்கபடமற்ற குழந்தைத்தன்மை, அதாவது இன்னசென்ட் ஸ்டேட் தான் முக்தி நிலை, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்.
இப்போ குழந்தையோட செயல்பாடு எப்படி உள்ளதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி இருக்குது? இப்போ 2 அல்லது 3 வயசு உள்ள ஒரு குழந்தையோட செயல்பாட்டை பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தை வந்து தன்னோட உணர்ச்சியை வந்து ரொம்ப சுதந்திரமாக வெளிப்படுத்தும். மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும், பயத்தையும் வெளிப்படுத்தும், கோபத்தையும் வெளிப்படுத்தும். ஆனால் அப்படி தான் வெளிப்படுத்த உணர்ச்சியை அது வந்து எப்பயாச்சும் குற்றமாக எடுத்துருக்குதா? குற்ற உணர்ச்சியை அதை எடுத்துக்குமா? கில்ட்டியாக எப்போயாவது ஃபீல் பண்ணியிருக்கா அந்த குழந்தை வந்து? குழந்தை வந்து எந்த உணர்ச்சியும் தவறாகவும் எடுத்துக்காது, அதேமாதிரி எந்த உணர்ச்சியும் அது ரொம்ப உயர்வாகவும் எடுத்துக்காது. அப்போனா குழந்தைக்கு வந்து அறிவு இல்லையா? அப்போ அறிவு இல்லாதனால தான் அதுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? அப்படி கிடையாது. அந்த குழந்தைக்கும் அறிவு இருக்க தான் செய்யுது. அந்த அறிவை பயன்படுத்தி அது தன்னோட தாயை தந்தையெல்லாம் கூட அடையாளம் தெரிஞ்சுக்குது. தனக்கு வேண்டியது வந்து அப்பா அம்மாட்ட கேட்டு நல்லா வாங்கிக்குது. மற்றவங்கள அப்போ அப்பா அப்பா அம்மா இல்லைன்னா மற்றவங்கள பார்த்தா அவங்கக்கிட்ட ஓடி கூட போயிடுது, ஒதுங்கி போயிடுது. இப்போ குழந்தைக்கு கூட தன்னோட செயலுக்கு அறிவை பயன்படுத்துது. அதே நேரத்தில் தன்னோட உணர்ச்சியை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு எதிராக அது போராடுறது கிடையாது. ஆனால் இந்த அறிவு இருக்குது பாருங்கள், இந்த அறிவு வளர வளர நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து நம்ம உணர்ச்சிகளுக்கு எதிராகவே போராட ஆரம்பிச்சிடுறோம். அதனால் அறிவின் தலையீடு இல்லாமல் நம்ம மனசு செயல்படணும். அப்படி செயல்பட்டுச்சுனாக்க நம்ம மன உணர்ச்சி எல்லாமே தானாக வந்து தானாக அப்படியே மறைஞ்சு போயிடும். நம்ம உணர்ச்சி எல்லாமே நம்ம அறிவோட குறுக்கீடு இல்லாமல் விடுதலை பெற்று ஒரு நதி ஓட்டமாக பிரவாகமாக ஒரு ஆற்றை போல் இயங்கிறது தான் நம்ம வந்து விடுதலை இல்லைனா முக்தின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம மனசோட இயற்கையான நிலையே இந்த பிரவாக நிலை தான். இந்த இயற்கையான நிலையை தான் நம்ம வந்து முக்தி நிலை அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்மளோட மனசோட ஆரோக்கியமான நிலையாகவும் இருக்குது. இப்போ நம்ம மனசோட இது வந்து ஆரோக்கியமே செயல்படுது அப்படின்னா அது முக்தி நிலையில் செயல்படுது அப்படின்னு தான் அர்த்தமாகுது. இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 5 விதமான பொறிப்புலன் இருக்குது. காதால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம், நாசியால் சுவாசிக்கிறோம், உடம்பால் தொட்டு உணர்கிறோம், நாக்கால் சுவைக்கிறோம். இப்போ நம்ம புலன் வந்து எதை எதோட தொடர்பு கொள்ளுதோ அதை வந்து நம்ம புலன் உறவை அப்படியே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஓசையை நம்ம கேட்டோம்னாக்க அது ஒரு கண நேரம்தான் நம்ம காதில் சப்தமாக இருக்குது. அதேமாதிரி ஒரு மின்னல் வெளிச்சம் ஏற்படுறப்ப அது ஒரு கணத்தில் மட்டும் மின்னலாக தோன்றி அப்படியே நம்ம கண்ணிலேருந்து மறைஞ்சு போயிடுது. இப்படி நம்ம புலன் எல்லாமே ஒரு பிரதிபலிப்பை தான் ஒரு கண நேரம் மட்டும் ஏற்படுத்திட்டு அந்த பிரதிபலிப்புலேருந்து அப்படியே விடுபட்டு போயிடுது. ஒரு நிலை கண்ணாடி எப்படி தன்னோட முன்னாடி ஒரு காட்சியை மட்டும் காட்டுதோ அந்த மாதிரி கண்ணாடி வந்து புதுசு புதுசாக நபர்களை காட்டுது பார்த்தீங்கள. அதே மாதிரி தான் இது புதுசு புதுசு காட்டிய கண்ணாடியை காட்டுற மாதிரி கண்ணாடியில் காட்டுற மாதிரி தான் நம்ம மனசு கூட அமைஞ்சிருக்குது. அது எந்த காட்சியும் கண்ணாடியை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது. இப்படித்தான் நம்மளோட அத்தனை புலன்களுமே இயங்குது. நம்மளுடைய புலனில் பிரதிபலிக்கிற அனுபவங்கள் வந்து கணந்தோறும் அப்படியே வந்து வந்து அப்படியே மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நாக்கில் எந்த சுவையுமே கண நேரத்துக்கு மேலே நீடித்தே இருக்கிறது கிடையாது. அதேமாதிரி கண்ணில் வந்து எந்த காட்சியும் கண நேரத்துக்கு மேலே நீடிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் காதில் எந்த சப்தமும் கண நேரத்துக்கு மேலே நீடிக்கிறதே கிடையாது. அப்படி அது நீடித்திருக்கு அப்படின்னாக்க அந்த புலன்கள் வந்து ஏதோ கெட்டுப்போச்சு அப்படின்னு தான் அர்த்தமாகுது. இப்போ நம்ம புலன்களோட அனைத்துமே ஒரு நிலை கண்ணாடிய மாதிரி செயல்படுது. அப்படி செயல்பட்டால் தான் அந்த புலன்கள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாகும். இதுதான் ஆரோக்கியமான நிலையும் கூட ஆகும். இப்போ நம்ம புலன்கள் எல்லாமே அந்த மாதிரி செயல்படுறது நல்லா நமக்கு தெரியுது. அதுதான் வந்து புலன்களோட இயற்கையாகவும் இருக்குது. நம்மளோட இயங்குற இந்த 5 புலன்களை எடுத்து 6வதாக ஒரு புலன் கூட இருக்குது. அந்த 6வது புலன் தான் நம்மளோட மனசு. நம்ம மனசும் கூட இதே மாதிரி நிலைக்கண்ணாடி மாதிரி தான் செயல்படுது. எப்படி நிலைக்கண்ணாடி வந்து தன்னை வந்து ஒரு பிரதிபலிக்கிற காட்சியை பிடிச்சி வச்சுக்கிறது இல்லையோ, அதே மாதிரி மனசும் கூட தங்கிட்ட வெளிப்படுற உணர்ச்சியை பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது. எண்ணங்களும் உணர்வுகளும் அங்கே கணந்தோறும் அப்படியே தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம அறிவு வளர வர நம்ம என்ன ஆகிடுதுன்னா நம்ம உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் நம்ம அறிவு வந்து போராட ஆரம்பிச்சிருது. இந்த போராட்டம் தான் நம்மளோட பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமாக அமைஞ்சிருது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நம்மளோட அறிவு வளர வளர நம்ம உணர்ச்சிகளுக்கு எதிராக நம்ம அறிவு போராட ஆரம்பிச்சிருது,
இந்த போராட்டம் தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஏதோ ஒரு மனோ ரீதியான ஒரு உன்னதமான நிலையை, ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்னு ஒரு அடைவிடமாக எதோ வச்சுக்கிட்டு நம்ம போராடிடுறோம். நல்ல மனோ அனுபவத்தை பிடித்து வச்சுக்கணும், மோசமான அனுபவத்தை அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம போராடிடுறோம். இந்த போராட்டத்தோட காரணமாக தான் நம்மளோட மனோ ரீதியான பிரச்சனை எல்லாமே திரும்ப திரும்ப உறுதி செய்யப்பட்டு நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. நம்ம தங்குறதுக்குன்னு எந்த இடத்தையும் வச்சுக்கொள்ளாத நிலையில் நம்ம மன இயக்கம் எல்லாமே தானாக இயங்கி தானாக தன்னை சுத்தப்படுத்திக்குது. அப்படின்னா நம்ம அடையிறதுக்குன்னு உண்மையில் எந்த அடைவிடமே கிடையாதா? நம்ம அடைய தகுந்த பூரண நிலை அப்படின்னு எதுவுமே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி வருது. இருக்குது, நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த நிலையில் தான் நம்ம ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான செய்தியே. இப்போ நம்ம மனசோட இயல்பான நிலையே இந்த முக்தி நிலைங்கிற இந்த விடுதலை நிலையை தான். இதை பற்றி ஐயா கூட ஒரு கட்டுரையில் சொல்லியிருப்பார். அதாவது ஐயா வந்து இளைஞராக இருந்தப்போ சட்டக்கல்லூரியில் வந்து சேர்கிறதுக்கு முத முதல்ல மெட்ராஸுக்கு போகிறாரு. அப்போ தான் அவர் முத முதல் மெட்ராஸையே பார்க்குறாரு. அவர் மெட்ராஸில் வந்து திருமணக்கோயிலில் ஒரு லாயரை சந்தித்து தன்னோட சட்டப்படிப்பு சம்மந்தமான விவரத்தெல்லாம் தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஒரு சாயந்தரம் 5 மணியை போல் அவரோட ஆஃபீஸுக்கு போகிறாரு. துணைக்கு வந்து அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறார். அப்போ வந்து அந்த லாயர் வந்து அவர் ஆஃபீஸில் வர்றது கொஞ்சம் லேட்டாகும்னு, ராத்திரி 8 மணி ஆகும்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு ஐயா, என்ன பண்ணுறாரு, அவரோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கால் அராடி நடந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக மெட்ராஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது பாவம். அவங்க அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது எழுத்தாப்பி ஒரு கடற்கரை வருது. அந்த கடற்கரையில் போய் அந்த மீனவங்கள்லாம் கட்டுமரம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு கட்டுமரத்தில் மேலே அப்படியே உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. சென்னையில் வந்து மெரினா பீச்சும் ரொம்ப பிரமாதமாக ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு தடவை எப்படியாவது அங்கே போகணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பேசிக்கிறாங்க, பையனும் பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் சட்டக்குழுவில் போய் சேர்ந்துடுறாரு. சட்டக்குழு படிக்கிறப்ப ஐயா வந்து திருவள்ளிக்கிழமையில் தான் தங்கியிருக்கிறாரு. அப்புறம்தான் அவருக்கு தெரியுது அன்றைக்கி அவரும் அவங்க அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்த இடம் தான் மெரினா பீச்சுன்னு சொல்லிட்டு. இப்படி தான் நம்ம இருக்கிற இடத்த புரிஞ்சிக்காமல் எதையோ போய் தேடிக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் நம்ம இருக்கிற இடமே மெரினா பீச்சுங்கிற தகவலை பயன்படுத்தி நம்ம பயணிக்க தேவையில்லை அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ ஞான தெளிவு அப்படிங்கிறது ஒரு இன்னும் பெரிய பயிற்சினால் ஒன்றும் வர்றது கிடையாது. இங்கே தேவையெல்லாமே ஜஸ்ட்டு ஒரு புரிஞ்சிக்கிறது மட்டும்தான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நம்மளோட அனுபவங்களையும் உணர்வுகளையும் சீரமைச்சு ஒரு நல்ல நிலைமையில் வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே செய்யாமல் நம்மக்கு ஏற்படுற எல்லா அனுபவத்தையும் அதாவது போக்கில் விட்டுவிட்டோம்னா அதாவது தானாக தோன்றி தானாக மறைஞ்சிருது, அதுதான் இயல்பான நிலை அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளான தகவலை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த தகவல் தான் வந்து ஞானங்கிறது கூட நம்ம முதலே கூட பார்த்தோம். அதனால் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட முயற்சியெல்லாம் கைவிட்ட நிலைமையில் மனோ ரீதியான ஒரு அடைவிடத்தை கைவிட்ட நிலையில் வந்து நம்மளோட எல்லா பிரச்சனையுமே அப்படியே முடிவுக்கு வந்துடுது. நம்மளுடைய மொத்த இயக்கமுமே அப்படியே நதி மாதிரி பிரவாகமாக போய் நம்மளோட மனோ ரீதியான அனைத்து பிரச்சனையுமே அதோட தன்னாக அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுது. அங்கே எந்த பிரச்சனையும் நிலை கொண்டு நிற்கிறதே கிடையாது. அதனால் அடையிறது கிடையாது முக்தி, விடுறது தான் விடுதலை முக்தி. அதுதான் முக்தி மோட்சம் விடுதலை எல்லாமே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன.
மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள